வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமம் சுற்றுமுருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா கல்யாணிப்பட்டிங்க. வாங்க ஊருக்குள்ளே போவோம். மக்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க, மக்களோட பொருளாதார நிலைமை என்ன மற்றும் கல்வி நிலைமை என்ன, இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே, ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த விஷயங்கள் சாத்தியம் கிடையாது. எல்லாருக்கும் மறந்துடாமல் போயிட்டு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கல்யாணிப்பட்டி வந்திருக்கோம். கல்யாணப்பட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம உசிலம்பட்டியிலிருந்து பெரையூர் போகக்கூடிய ஒரு பிரதான ரோட்டில், அங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குட்டி கிராமம் தாங்க இந்த கிராமம். இந்த கிராமத்தில் நான் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மூத்த குடிகிட்ட கேட்டு தெரிஞ்சுருக்கேன். இது வந்து சும்மா ஒரு 50 வீடுகள் மேக்ஸிமம் இருக்குங்க அந்த கிராமத்தில். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்குது. அந்த கிராமத்துக்கு போய் நான் மூத்த குடிகிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுருக்கேன். வாங்க அந்த விஷயங்கள் என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். முதல் விஷயமாக இந்த ஊருக்கு பஸ் வசதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பஸ் வசதி வந்து ஓரளவு பரவாயில்லைங்க, ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது, டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு தண்ணி வசதி அப்படின்னு பார்க்கும்போது, தண்ணி வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவு பரவாயில்லாமல் தான் இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு குளம், ஏரி, கம்மாய்கள்னு பார்க்கும்போது அந்தமாரி இல்லைங்க. இங்கே வந்து விவசாயங்கள் நடக்குதுங்க, சின்ன சின்ன விவசாயங்கள் நல்லா பரவாயில்லாமல் போட்டிருக்காங்க. விவசாயம் ஓரளவு பரவாயில்ல, ஏதோ நடந்துகிட்ருக்கு. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு ரேஷன் கடை அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே ரேஷன் கடை இந்த ஊரில் கிடையாது, இவங்க பக்கத்து ஊருக்கு தான் போய் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது சின்ன கிராமன்றதால் அங்கே போய்ட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அது போக வாரத்துக்கு ஒரு நாளும்போது அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, நாங்கள் மூத்த குடிகள்லாம் பக்கத்துக்கு போய்ட்டு வாங்கிட்டு வர்றது. நீ என்ன பண்ணுறது, சின்ன கிராமன்றதால் அது ஒன்றும் சேர்த்து போட்டு விட்ருக்காங்க. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ரோடு வசதி அப்படின்னு பார்க்கும்போது, ரோடு வசதி வந்து பரவாயில்லைங்க, ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது, ரோடு வசதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, போலீஸ் ஸ்டேஷன் வந்து இவங்க உசிலம்பட்டி தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் தான் அணுகணும். எந்த ஒரு ஆத்திர அவசரனால அங்கே தான் போய் இயங்கிக்கிறாங்க. அது போக அப்பப்போ ரோந்து வரதாகவும் சொன்னாங்க. அது போக வந்துட்டு எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் போய் அணுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னாங்க. நல்லது கெட்டதுன்னும் போது ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் மூவ் பண்ணுறதா சொன்னாங்க. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்கூலு காலேஜ் கிடையாதுங்க, இவங்க உசிலம்பட்டி போய் படிக்கலாம். உசிலம்பட்டியில் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்குது, ஸ்கூலு காலேஜ் போகிறதுக்கான வசதிகள், அதுக்குண்டான பேருந்து வசதியும் இருக்குது. ஆனால் பசங்க போய் படிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா போகிறாங்க. ஓரளவு ஒரு 80% பிள்ளைங்க தன்னோட பிள்ளைகளை ஓரளவு பெற்றோர்கள் அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 20% தான் போக முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது, ஸ்போர்ட்ஸ் வந்து பசங்களாம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான், அதுவும் பசங்களும் பெருசாக எடுத்துக்கல, ஓரளவு தான் போயிட்டுருக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு 100 நாள் வேலை அப்படின்னு பார்க்கும்போது, 100 நாள் வேலை வந்து மக்கள்லேருந்து ஓரளவு போயிட்டு தான் இருக்காங்க. அந்த 100 நாள் வேலையும் 100 நாள் கிடைக்கிறது இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லுறதா பேச்சும் கேள்விப்பட்டேன். அதுவும் நான் சொல்ல விரும்புகிறேங்க இந்த இடத்துல. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே கிடையாது. ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்தில் உசிலம்பட்டி ஜிஹெச் தான் போனோம். அங்கே போய் மக்கள் வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துக்கிறாங்க. நல்லா பெரிய ஜிஹெச் தான், எந்த ஒரு நோய் நொடினாலும் ஓரளவு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க ரொம்ப வசதியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் ஹாஸ்பிட்டல் வந்து ஓரளவு பரவாயில்லாமல் தாங்க இருக்குது. அது போக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கங்கே இருக்குங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் வந்து முக்கியமான கோயில்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ நீ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற கோயில் தாங்க முக்கியமான கோயில். இந்த கோயிலோட பேர் என்னென்னா சந்தன மாரியம்மன் கோயிலுங்க. இங்கே வைகாசி புரட்டாசி ஆனி மாதம்லாம் திருவிழா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக போங்க, இங்கே இருக்கிற மக்களை சந்திங்க, மக்கள் கூட சேர்ந்து திருவிழாக்களை கொண்டாடுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப பேசுகிறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க கூட பேசுகிற விஷயமும் இருந்தாலும் சரி, பழகிற விஷயமாக இருந்தாலும் சரி, போங்க. இந்தமாரி நல்ல மக்களை சந்திங்க, கஷ்டப்படுற மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இதுதான் இந்த ஊரோடைய சிறப்பம்சம்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு தேவைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ஊரில் இருக்கிற மக்களோட பொருளாதாரம், இங்கே வந்து பொருளாதாரம் கொஞ்சம் நலிவடைஞ்சு தான் இருக்குது. ஸோ மக்களுக்கு நம்ம எப்படி செலவு பண்ணலாம், எப்படி சேமிக்கணும், இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்ம அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி போட்டோன்னா அவங்க பணத்தை சேமிக்க கற்றுப்பாங்க. அந்த பணத்தை எப்படி கையாடலன்னு கற்றுப்பாங்க. அந்த விஷயத்தை 1 வருஷம் 2 வருஷம்னு ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. இது வந்து நான் சொன்னால் மட்டும் போதாது, நீங்களும் போங்க, ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி கண்டக்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தமாரி ஐடியாஸ் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்கீங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமத்துக்கு போய் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்துட்டு இங்கே இருக்கிற பசங்களோட கல்வி நிலை, கல்வி நிலை வந்து கடைசியில் தான் பையன் யோசிக்கிறானுங்க.
பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி. ஸோ முன்கூட்டியே அவங்களுக்கு ஒரு கல்வியை நம்ம அமைச்சு கொடுக்கணும். கல்வி அமைச்சுக்கிறாங்க, அந்த கல்வியோட பாதையை நம்ம அமைச்சு கொடுக்கணும். நம்ம எப்படி படித்தா எப்படி முன்னேறலாம், நம்மளுக்கு எங்கெல்லாம் ஸ்கோப் இருக்குது, நம்மளாம் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணலாம், நம்மளுக்கு என்ன எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இந்தமாரி விஷயங்கள்லாம் தெரியாமல் பசங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு முகமாரி போட்டு எங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்கோப் இருக்குது, நம்மளுக்கு எங்கெல்லாம் ஜாப் கிடைக்கும், நம்ம எப்படிலாம் ஸ்போர்ட்ஸில் போகலாம், நம்ம எப்படிலாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்தமாரி விஷயங்களை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. நான் அந்த ஊடகம் வாயிலாக இதை கொண்டு வரேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமத்துக்கு போய் பண்ணுங்கள். இந்த விஷயம் பெரிய விஷயங்க, மறந்துடாதீங்க.